ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அசென்ஷியரில் கேட்ட ஒரு ப்ரோக்ராமிங் குவெஸ்டின் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அசென்ஷியர் ப்ரோக்ராமிங் குவெஸ்டின் வந்துட்டு எங்கிட்ட நிறைய பேர் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அசென்ஷியர் எக்ஸாமும் வந்துட்டு வரப்போகுது, அதனால சொல்லிட்டுதான் இதுக்கு முன்னாடி கேட்ட ஒரு ப்ரோக்ராமிங் குவெஸ்டின் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் மந்த் வந்து இந்த எக்ஸாம் நடந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் கேட்ட ஒரு ப்ரோக்ராமிங் குவெஸ்டின் வந்துட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன குவெஸ்டின் அவங்க கேட்டிருந்தாங்க சொல்லிட்டு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறமா நம்ம அதை எப்படி சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஹேண்ட்ஸ் ஆன் சொல்யூஷன் மாதிரி அதை நம்ம வந்துட்டு டெரைவ் பண்ணலாம். ஸோ நீங்கள் யாராச்சும் சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா வந்துட்டு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதே மாதிரி நீங்க சேனலுக்கு வந்து மெம்பரா ஜாயின் பண்ண நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் கிட்ட இருக்க ஜாயின் பட்டன் கிளிக் பண்ணி நீங்க வந்து மெம்பரா ஜாயின் பண்ணிக்கலாம். சோ வாங்க இப்ப நம்ம வீடியோ குள்ள போலாம். ஸோ இப்போ நம்ம அந்த ப்ரோக்ராமோட க்வெஸ்சன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த ப்ரோக்ராமோட நேம் நீங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மினிமம் பிரைம் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். த ஃபங்க்ஷன் அக்செப்ட்ஸ் அண்ட் இன்டிஜர் என் இம்ப்ளிமெண்ட் த ஃபங்க்ஷன் டு ஃபைண்ட் தி மினிமம் பிரைம் ஃபேக்டர் ஆஃப் என் அண்ட் ரிட்டர்ன் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் என் வித் இட்ஸ் மினிமம் பிரைம் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. என்னன்னா ஒரு இன்டிஜர் என் வேல்யூ வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க, அதில் இருக்க பிரைம் ஃபேக்டர் வந்துட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு, ஸோ அதில் இருக்க மினிமம் பிரைம் ஃபேக்டர் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு அவங்க கொடுத்துருக்க என் வேல்யூலேயே வந்து நீங்கள் அதை சப்ராக்ட் பண்ணி அதை அவுட்புட்டாக வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ பிரைம் ஃபேக்டர்னா என்னன்னு சொல்லிட்டு ஆப்வியஸாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ த பிரைம் நம்பர்ஸ் தட் டிவைட் அண்ட் இன்டீஜர் எக்ஸாக்ட்லி ஆர் கால்ட் இட்ஸ் பிரைம் ஃபேக்டர். ஸோ எந்த பிரைம் நம்பர் வந்துட்டு அந்த இன்டீஜரை எக்ஸாக்டாக டிவைட் பண்ணுதோ அதுதான் வந்துட்டு பிரைம் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு சாம்பிள் இன்புட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ சாம்பிள் இன்புட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்புட் இப்போ 315 கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்துட்டு 348 சொல்லிட்டு வருது. ஸோ இன்புட் உங்களுக்கு 315, அதை நம்ம எப்படி பிரைம் ஃபேக்டரைசேஷனில் வந்துட்டு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ ட்ரீ ஃபேக்டர் மெத்தடில் நம்ம வந்துட்டு போடுவோம் பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி தான். ஸோ 2 × 5 × 5 × 7 அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதலாம். ஸோ அதுதான் வந்துட்டு 350. இதில் இருக்க மினிமம் பிரைம் ஃபேக்டர் உங்களுக்கு என்னது? ஸோ மினிமம் பிரைம் ஃபேக்டர்னா உங்களுக்கு என்னது? ஃபர்ஸ்ட் நம்பர் தான் வந்துட்டு உங்களுக்கு மினிமமாக இருக்க போகுது, பிகாஸ் நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே தான் வந்துட்டு நம்ம போக போகிறோம். ஸோ 2 நம்ம ஸ்டார்ட் பண்ணி எத்தனை பிரைம் ஃபேக்டர் நம்பர் வரைக்கும் அதுக்கு தேவையோ அது வரைக்கும் நம்ம ட்ரவேஸ் பண்ண போகிறோம். சப்போஸ் அந்த பிரைம் ஃபேக்டர் நம்பர் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டார்டிங்கே கிடச்சிருச்சுன்னா ஸோ மினிமம் பிரைம் ஃபேக்டர். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் தான் வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்தாலும் மினிமமாக இருக்க போகுது. ஸோ அந்த நம்பர் கிடச்சோன்னா டேரெக்டாக அதில் நம்ம செப்ராக்ட் பண்ணி அவுட்புட்டாக வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிட போகிறோம். ஸோ இப்போ நம்ம இதை எப்படி ப்ரோக்ராமில் ரன் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ப்ரோக்ராம் அவங்க எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா வந்துட்டு நீங்கள் இதை ஃபங்க்ஷனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி தான் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு காமிச்சிடறேன். ஸோ இன்புட்ஸ் எல்லாமே வந்துட்டு அவங்களே டேரெக்டாக வந்து வாங்கி வச்சிருவாங்க. நீங்கள் ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷனில் வந்து உங்களோட அவுட்புட் மட்டும் வந்துட்டு நீங்கள் அவுட்புட் கோட் எழுதிங்கன்னா வந்துட்டு போதும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இன்புட் என் வேல்யூ நம்மளுக்கு தேவையான வந்துட்டு இன்ட் என் சொல்லி நம்ம வாங்கிக்கலாம். ஸோ ஸ்கேன்எஃப்ல வந்து பர்சன்டேஜ் டி கமா ஆம்பர்சன் என். ஸோ இதில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வந்துட்டு அதோட ஆன்சர் வந்து நம்ம ஒரு இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த ஃபங்க்ஷன் நேம் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஃபங்க்ஷன் நேம் உங்களுக்கு இந்த நேம் தான் வந்துட்டு அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை காப்பி பண்ணி வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம என்ன பாஸ் பண்ண போகிறோம்னா வந்துட்டு அந்த என் வேல்யூவை நம்ம பாஸ் பண்ண போகிறோம். ஸோ ரிட்டர்ன் தான் நம்ம பண்ணுற மாதிரி அவங்க ஃபங்க்ஷன்ஸ் எப்பவுமே வந்துட்டு கொடுத்துப்பாங்க. ஸோ பர்சன்டேஜ் ரீல நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆன்சரை நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். இப்போ அந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு நம்ம மேலே வந்துட்டு டிக்ளேர் பண்ணலாம். ஸோ இன்ட் அந்த ஃபங்க்ஷன். ஸோ இதில் உங்களுக்கு என்ன பாஸ் பண்ணுறாங்கன்னா ஒரே ஒரு வேரியபிள் தான் வந்துட்டு உங்களுக்கு பாஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ரைட் இயர் கோட் ஹியர் அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு உங்களோட ப்ரோக்ராம் வந்துட்டு அவங்க கோட் ஏரியாவில் வந்துட்டு அவங்க டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் தான் வந்துட்டு நம்ம இப்போ ப்ரோக்ராம் வந்துட்டு எழுத போகிறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஃபங்க்ஷனில் தான் வந்துட்டு இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராம் எழுத போகிறோம். அடிஷ்னலாக வந்துட்டு நம்ம எந்த இன்புட்ஸ் நம்ம வாங்குறதா இருக்கட்டும் எதுவுமே வந்துட்டு நம்ம பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் வந்துட்டு நம்ம அதில் கோட் அந்த லாஜிக் மட்டும் போட்டால் போதும். ஸோ உங்களுக்கு இதுக்குள்ளே தான் வந்துட்டு கோட் எழுத சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ரைம் ஃபேக்டரை வந்துட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரோக்ராமையும் வந்துட்டு நான் உங்களுக்கு இதில் மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ தட் உங்களுக்கு ப்ரைம் ஃபேக்டரோட ப்ரோக்ராம் கேட்டாலும் வந்துட்டு அதை ஈஸியாக போட்டுடலாம். ஸோ நம்ம ப்ரைம் ஃபேக்டர் வந்துட்டு அந்த நம்பருக்கு எல்லா ப்ரைம் ஃபேக்டரும் நம்ம பிரிண்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு என்ன ப்ரைம் ஃபேக்டர் மினிமம் ப்ரைம் ஃபேக்டர் தான் நம்மளுக்கு தேவை. ஸோ அதை மட்டும் நம்ம எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரைம் ஃபேக்டர் நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஒரு ஃபார் லூப் போட்டுக்கோங்க. ஸோ ஃபார் கவுண்ட்னு சொல்லிட்டு நான் லூப் வேரியபிள் வச்சுக்கிறேன். ஸோ கவுண்ட் ஈக்குவல் டு 2. ஸோ அதில் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா என் எப்பவுமே வந்துட்டு கிரேட்டர் தன் 1 தான் இருக்கணும், பிகாஸ் நம்மளுக்கு ப்ரைம் ஃபேக்டர் நம்மளுக்கு தேவைன்னா 2 இருந்து தான் வந்துட்டு உங்களுக்கு நம்பர் ஸ்டார்ட் ஆகணும்ல. ஸோ அதனால் சொல்லிட்டு அதை கொடுத்துக்கிறோம். ஸோ கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ் அப்படியே நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு வைல் கண்டிஷன் வந்துட்டு நம்ம போட்டுக்கலாம். வைல் என் மாட் கவுண்ட். ஸோ என் வந்து கவுண்டால் டிவைட் ஆச்சுன்னா அது வந்துட்டு உங்களுக்கு என்ன பண்ணணும்னா ஸோ பிரிண்ட் எஃப்ல பர்சன்டேஜ் டி. ஸோ இதில் ஸ்பேஸ் கொடுத்துட்டு கவுண்டோட வேரியபிளை வந்துட்டு நம்ம பிரிண்ட் பண்ணிடலாம். ஸோ பிரிண்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா அந்த எண்ணை வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு கவுண்டால் வந்து டிவைட் பண்ணிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 350 இருக்குது. ஸோ 350 வந்து நம்ம
ஃபஸ்ட்டு ப்ரைம் ஃபேக்டர் பண்ணுறப்போ 2 நம்ம டிவைட் பண்ணுவோம். ஸோ 2 டிவைட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு வந்து ரிமைண்டிங் என்ன கிடைக்கும், ஸோ 350 வந்து 2 நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹாஃப் கிடைக்குமோ, ஸோ அந்த ஹாஃப் வேல்யூ வந்து நீங்கள் இதில் எண்ணில் வந்து மறுபடியும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிங்க. ஸோ தட் வந்து உங்களுக்கு மறுபடியும் வந்து அந்த ஒரிஜினல் நம்பரே இல்லாமல் வந்து உங்களுக்கு கவுண்ட் வேல்யூ வந்து உங்களுக்கு இப்படி வரும். ஸோ இது நம்ம இன்டென் கொடுத்துருக்கனால இப்போதைக்கு நம்ம ரிட்டர்ன் ஜீரோன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ நம்ம போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ரன் பண்ணிட்டு இப்போ நான் 315 இன்புட் கொடுத்தேன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைம் நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும், ப்ரைம் ஃபேக்டர். ஸோ 2 × 5 × 5 × 7 உங்களுக்கு வந்துடும். இந்த ஜீரோ ஏன் வருதுன்னா வந்து நம்ம இந்த ஃபங்க்ஷன்லேருந்து ஜீரோ ரிட்டர்ன் பண்ணுறோமா, ஸோ ஆன்சரில் வந்து உங்களுக்கு ஜீரோ ஸ்டோர் ஆகிடும், அதனால சொல்லிட்டு இங்கே உங்களுக்கு வருது. ஸோ இதே நம்ம வேறு ஏதாச்சும் நம்பர்ஸ்க்கு நம்ம கொடுத்து பார்க்கலாம். ஸோ மினிமம் இப்போ நம்ம 10 கொடுத்து பார்க்கலாம். ஸோ 10 நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2 × 5, ஸோ இது ஜீரோ வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும். ஸோ வேறு ஏதாச்சும் நம்பர் வந்துட்டு நம்ம கொடுத்து பார்த்துக்கலாம். ஸோ 100 இப்போ நம்ம கொடுத்தோம்னா ஸோ 100 ப்ரைம் ஃபேக்டர் வந்துட்டு உங்களுக்கு வரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து ப்ரைம் ஃபேக்டரோட நம்பர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வராது. ஸோ இப்போ உங்களுக்கு வந்துட்டு என்னன்னா இதில் இருக்க ஃபர்ஸ்ட் ப்ரைம் ஃபேக்டர் உங்களுக்கு இது ஃபஸ்ட்டு இந்த வயலுக்குள்ளே உங்களுக்கு எப்போ போதோ அப்போவே வந்துட்டு உங்களுக்கு அந்த நம்பர் கிடச்சிருந்தா வந்துட்டு ஈஸியாக இருக்கும்ல. ஸோ அது மட்டும் நீங்கள் வந்துட்டு கண்டுபிடிச்சிருங்க. ஸோ அதை நம்ம என்ன பண்ணலான்னா, ஸோ n ஈக்குவல் டு n மைனஸ் கவுண்ட்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. ஸோ n மைனஸ் கவுண்ட்னு வச்சதுக்கப்புறமா ஸோ nலேயே வந்து நம்ம அந்த என்னோட வேல்யூ வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணிவிட்டு அதை நம்ம வந்துட்டு கொடுக்க போகிறோம். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா ரிட்டன் என் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துலாம். ஸோ ரிட்டன் என் கொடுத்தோம்னா வந்து டேரெக்டாக உங்களுக்கு எண்ணில் என்ன அவுட்புட் ஸ்டோர் ஆயிருக்கோ அது வந்துட்டு டேரெக்டாக ஆன்சரில் வந்துடும். ஸோ ஆன்சரில் இருக்கிறது வந்துட்டு உங்களுக்கு பிரிண்ட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம இதை வந்துட்டு ரன் பண்ணி டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் இன்புட் அவங்க கொடுத்துருக்கிறது என்னென்னா வந்துட்டு 315 கொடுத்துருந்தாங்க. ஸோ 350 கொடுத்துருந்தாங்கன்னா வந்துட்டு உங்களோட அவுட்புட் 348 சொல்லிட்டு உங்களுக்கு கிடைக்கணும். ஸோ அதே அவுட்புட் தான் வந்துட்டு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு 1771 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ 1771 நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஸோ 1764 இதுதான் வந்துட்டு உங்களோட அவுட்புட்டாகவும் வந்துட்டு அவங்க கொடுத்துருக்காங்க 1764. ஸோ இந்த ப்ரோக்ராம் நீங்கள் போட்டிங்கனாலே வந்துட்டு உங்களுக்கு எல்லா டெஸ்ட் கேசஸுமே வந்துட்டு இதில் பாஸ் ஆச்சு. ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட்டும் வந்துட்டு நான் உங்களுக்கு இதில் ஆட் பண்ணுறேன். டோட்டலாக வந்துட்டு 11 டெஸ்ட் கேசஸ் இருந்துன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 11 டெஸ்ட் கேசஸ் வந்துட்டு உங்களுக்கு பாஸ் ஆகும். எல்லாத்துலேயும் வந்துட்டு நீங்கள் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு டிக் மார்க் மாதிரி காட்டும். ஸோ சேவிங் அண்ட் கம்பைலிங்கில் ஒரு டிக் மார்க் காட்டும். அதே மாதிரி டெஸ்ட் கேசஸில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஒரு டிக் மார்க் காட்டும். அப்படி காமிச்சதுனா உங்களோட ப்ரோக்ராம் எல்லாமே வந்துட்டு கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகிட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் வந்து நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வந்துட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இதே மாதிரி நாளைக்கு உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் ஸ்டே டியூன், சைனிங் அவுட் ஃப்ரம் யூ. பாய், டேக் கேர்.